வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பிஎஸ்பிபி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் நடந்ததாக வந்து ஒருத்தர் ஸ்டாஃப் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க போலீஸில். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பேர் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டவுட்டில் இருக்காங்க. அதுக்கான விசாரணையும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்கூலோட பழைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கிடச்சிருக்குது, அதை தான் ட்ரோல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம்பந்தி ஒன்றை வர சொல்லுங்க. செத்த ஒருவா காபி சாப்பிடுறீங்களா? மாப்பிளைய விட மாப்பிளையோட அப்பா தான் ரொம்ப ஆர்வமா இருக்காரு போல. சீக்கிரம் அந்த பொண்ணு வர சொல்லுங்கப்பா. காபி குடுதாமியா? அதான் உள்ளே சொல்லிருப்பே. எப்படியும் ஓ, இப்ப நீங்க பொண்ணோட அம்மான்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், காஃபி வித்து சோசியல் டிஸ்டன்சிங். எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. அது என்ன, எல்லோரும் கொடுக்குறப்ப மட்டும் ஆள் அரக்கோணத்தில் இருக்குது, காஃபி தட்டு மட்டும் அம்பாசமுத்திரம் வரைக்கும் போயிட்டு வருது. ஆனால் மாப்பிள்ளைக்கு கொடுக்குறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆள் சேப்பாக்கத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஷேரோட்டோவில் ஏறி போகிற மாதிரி மேலே ஏறிட்டு போய் நிற்கிது பாருங்க. ஹலோ மாப்பிள்ள சார், காஃபி எடுங்க சார். கண்ட இடத்துலாம் கை போகுது. கனவு கண்றீங்களா? பகல் கனவு. இந்த நெகிழ்ச்சி சம்பவத்தை பார்த்துட்டு பொண்ணோட அப்பாவுக்கு மாப்பிளோட அப்பாவுக்கு சிரிப்பு பார்த்தீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? அவன் விட்டுருந்தா முன்னே பிடிச்சிருப்பான். நீ வேற பிடிச்சிருக்கான்னு வேற மறுபடியும் கேட்குறீங்க. ஏங்க நீங்க முடித்ததை போயிட்டுக்கலாம். மாப்பிள்ள சார் பறக்காதீங்க, இருங்க. ஒன்றும் பொண்ணு ஓகே சொல்லலை. என்ன ரம்யா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? ஒன்று ரம்யா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? என்ன ரம்யா, மாப்பிள்ளை ஐஐடி, ஐஎம் அகமதாபாத், இன்ஃபோசிஸில் வேலை, வருஷத்தில் 4 ட்ரிப் அமெரிக்கா வேலை. ஊரை கம்மி கிட்ட அனுப்பியிருக்கு. கம்மி மத்தாலும் சூப்பராக இருக்கும். என்ன சொல்ற மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? புளியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கடா. அது புடிச்சிருக்கா பிடிக்கலாம் யோசிக்கலீங்க. நாலு டைம் அமெரிக்கன் சொன்னீங்கல்ல, போறப்ப புளியோட கட்டிட்டு போறதா இல்ல தயிர்த்தோட கட்டிட்டு போறதான்னு யோசிச்சு வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஐஐடி ஐஎம் அகமதாபாத் எல்லாம் சரி, நீங்க எந்த ஸ்கூல்? 15ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். பொண்ணுங்க சொல்லுங்க. குழந்தை கோடு கோடுனு பிறந்திருக்குது, அதெல்லாம் உங்களை மாதிரியே இருக்குது. உங்களை மாதிரி இல்லைனா தானே இன்றைக்கி கவலை பண்ணும். உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? என்ன விஷயம் மாமா? எனக்கும் மக பிறந்திருக்கான்னு சந்தோஷமாக தான் இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே, மூஞ்சி 3.5 வரைக்கும் போயிருக்குதே. ஆனால் இவளுக்கு பத்மாசாஸ்திரி ஸ்கூலில் இடம் கிடைக்கணுமே. என்ன மாதிரியே மிஸ்ஸஸ் வைஜிபி கிட்ட இவளும் படிக்க வேணாமா? நல்ல அப்பா நல்லா குடும்பம். இன்னும் பிறந்த குழந்தை ஈரம் காஞ்சிச்சா இல்லைன்னு கூட தெரியல. அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு எந்த ஸ்கூலில் சீக்கிரம் முடிவு பண்ணிட்டீங்க பாருங்கள். நல்லா வருவீங்களா? அடியே இப்படி இருங்கடா. எல்லாரும் நல்லா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க. ஹாய் நாராயணசாமி, வண்டர்ஃபுல்ரா. இந்த மாதிரி நம்ம பழைய பசங்க எல்லாரையும் ஸ்கூல்ல வர வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுது கிரேட்ரா. லைஃப்லயே நீ உருப்படியா பண்ண ஃபர்ஸ்ட் காரியம் இதுதான். ஏய் ஆர்மோகன், நாராயணசாமி இப்படி இருக்க? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. ஒரு
கோல்டன் மெமரிஸ் இஸ் எ கோல்டன் மெமரிஸ் அது மாதிரி என்னதான் நம்ம பெரிய ஆளா இருந்தா கூட நாம படிச்ச ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தையாவே மாறிடுறாங்க எல்லாரும் பாருங்க அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான் சரி ஓகே வீடியோட கடைசி பகுதி வந்துட்டோம் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது கூட நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்க போல் ஆனால் அது வந்து யாரும் மேக்ஸிமம் அவ்வளோக்கா யாரும் கேஸ் கொடுக்காதனால இப்போ யாரும் எடுக்கலை இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிட்டுருக்காங்களாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அந்த ஸ்கூலுக்கு மேனேஜ்மெண்ட் சம்மந்தம் இருக்கவோ இல்லையான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கனாக்கா மறக்காம ஸ்கூல் மிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டுருங்க இதே மாதிரி உங்கள் அடுத்த சொன்னிக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி டாடா பை.